வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா 2021 ஐபிஎல் சீசன் வந்து தொடங்குவதற்கு முன்பாகவே பிசிசிஐ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அலர்ட் மெசேஜ் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். 2021 ஐபிஎல் சீசனுக்கான ஏலம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அணியும் வந்து தங்கள் வீரர்களை வந்து ஐபிஎல் தொடருக்காக தயார் பண்ணக்கூடிய பணியில் தான் வந்து தீவிரமாக இறங்கி வந்துட்டுருக்காங்க. இந்த வருஷத்துக்கான ஐபிஎல் தொடர் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் 2 வாரத்துக்கு பிறகு வந்து நடக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. சிஎஸ்கே வந்து அவங்களுடைய டீமை வந்து ஓரளவுக்கு வந்து மாற்றிருக்காங்க. அதே மாதிரி வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியும் வந்து வெளிநாட்டு பந்து வீச்சாளர்கள் எல்லாரையும் வந்து ஏலத்தில் ரிலீஸ் பண்ணிவிட்டு புதிய மாற்றங்களை வந்து செஞ்சுருக்காங்க. இப்போ வந்து எங்கெல்லாம் வந்து போட்டி வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆலோசனையில் பார்த்தீங்கன்னா பிசிசிஐ வந்து ஈடுபட்டிருக்காங்க. தேர்தல் வந்து வருது, அதேமாதிரி வந்து கொரோனா பிரச்சனையும் இருக்கு. இதற்கு நடுவில் வந்து போட்டி நடக்குது அப்படிங்கிற காரணத்தினால வந்து கம்மியான எண்ணிக்கையில் மட்டும்தான் வந்து ஆடுகளங்களை வந்து தேர்வு பண்ணியிருக்காங்களாம். சென்னை, கொல்கத்தா, அகமதாபாத், பெங்களூர், டெல்லி இந்த மைதானங்களை மட்டும்தான் வந்து ஐபிஎல் போட்டி நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தேர்வு பண்ணியிருக்காங்களாம். 2021 ஐபிஎல் தொடர் வந்து மும்பையில் வந்து நடப்பதற்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா 99% வந்து குறைவு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா மகாராஷ்டிராவில் வந்து நாளுக்கு நாள் வந்து கொரோனா பாசிட்டிவ் வந்து அதிகமாக வந்துட்டு இருக்கு. கடந்த ஒரு 4 நாட்களில் மட்டும் வந்து 5000க்கும் மேற்பட்ட பேருக்கு வந்து கொரோனா தொற்று வந்து ஏற்பட்டிருக்கு. இதனால வந்து திரும்ப வந்து லாக்டவுன் வந்து கொண்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி தீவிர ஆலோசனையில் வந்து மகாராஷ்டிரா அரசு வந்து இருக்காங்க. 2வது அலை எதுவும் வந்து வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் வந்து உருவாகுது. இதனால வந்து பாதுகாப்பு காரணம் கருதி பார்த்தீங்கன்னா ஐபிஎல் போட்டி வந்து மும்பையில் வந்து நடக்காது அப்படின்னு வந்து சொல்றாங்க. மும்பை மற்றும் புனே இந்த 2 ஆடுகளத்திலையும் வந்து போட்டி நடக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஹோம் கிரவுண்டில் வந்து மும்பை வீரர்கள் வந்து களமிறங்க மாட்டாங்க. ஒரு ஒரு வருஷமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு அணி வந்து ஹோம் கிரவுண்டில் விளையாடும் போது அந்த அணியில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஆடுகளத்தை வந்து செட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி செட் பண்ணுறது வந்து ஹோம் கிரவுண்டில் ஆடக்கூடிய டீமுக்கு வந்து செம ஸ்ட்ராங்காக வந்துருக்கும். ஆனால் இந்த முறை வந்து மும்பையில் ஆடுகளத்தில் வந்து போட்டி நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து மும்பைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலான ஒன்றாக தான் அமையும். இது போன்ற இன்னும் பல கிரிக்கெட் சம்பந்தமான முக்கிய செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.